இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரிங்கை எடுத்துக்கிட போகிறோம். அந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரிங் எல்லாம் நம்ம உருவாக்கலாம், அதுக்கு என்னென்ன ஸ்ட்ரிங் கிளாஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதையும் பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து கேரக்டர் அரேவாக மாற்றுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம மறக்கக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கோட ஒரு ப்ராப்பர்ட்டி. அதாவது ஸ்ட்ரிங் கிளாஸில் நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை எடுத்து அதை நீங்கள் மாற்றுனீங்க அப்படின்னா மெமரியில் அந்த மாற்றினது மாறாது, அது எடிட் ஆகாது, அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு ஸ்ட்ரிங் மெமரி ரெஃபரன்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். இந்த நேச்சர் தான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள். இதை தான் நம்ம தொடர்ச்சியாக எல்லா வீடியோஸ்லையுமே கிட்டத்தட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த கேரக்டர், அந்த நேச்சரை மறந்துடாதீங்க. அந்த ஐடியாவோட நம்ம இந்த கிளாஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ண போகிறேன். என்ன கிரியேட் பண்ண போகிறேன்னா, ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல்ஸ் டு ஸ்பேஸ் விட்டுக்கிடுறேன் இப்போதைக்கு, எதுக்காக அப்படிங்கிறத அடுத்து சொல்கிறேன். பயிலகம் சென்னை அப்படின்னு நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் அரே, முன்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கிறேன், பின்னாடி ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கிறேன். இப்படி ரெண்டு ஸ்பேஸ் கொடுத்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுலேருந்து என்னென்னலாங்க பண்ணலாம் அப்படின்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். என்ன பிரிண்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள், முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு சென்னைக்கு அப்புறமா ஒரு ஸ்பேஸ். அதனால தான் இதை நம்ம ட்ரிபிள் கிளிக் பண்ணும்போது முன்னாடியும் பின்னாடியும் ஸ்பேஸ் காமிக்குது. சரி, இப்படி நமக்கு கிடச்சிருச்சு. இதுல இருந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிங்கை அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கில் பியும் சியும் கேபிட்டலாக இருக்கா? இப்போ நான் அதெல்லாம் வந்து லோயர் கேஸாக மாற்றணும்னா டூ லோயர் கேஸ் அப்படின்னு கொடுத்துட்டா போதும். இப்போ டூ லோயர் கேஸ்னு கொடுத்தவொடனே எனக்கு என்ன அவுட்புட் வருது, இந்த அவுட்புட் என்ன வருதுங்கிறத பார்த்துட்டிங்களா? எனக்கு என்ன அவுட்புட் வருதுன்னா, பயிலகம் சென்னையில் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் வந்துருச்சா? சரி, இப்படி ஒரு அவுட்புட் வந்துருச்சு. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் திரும்பவும் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அப்போ திரும்பவும் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா, இப்போ எனக்கு கேபிட்டல் பியில் பிரிண்ட் ஆகுமா, ஸ்மால் பியில் பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்களா, கேபிட்டல் பியில் தான் பிரிண்ட் ஆகுது. ஏன் கேபிட்டல் பியில் தான் பிரிண்ட் ஆகுது அப்படின்னா, இந்த எஸ் வந்து மாறவே இல்லை, இந்த எஸ் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் லோயர் கேஸாக மாற்ற சொன்னதுனால மாற்ற சொல்லி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குது. நான் இந்த படத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், இது உங்களுக்கு புரியும். நான் எஸ் ஒன் அப்படின்னு இங்கே எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் ஒன்னு கொடுத்துருக்கிறேன். எஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் வச்சுருக்கிறேன், அதில் பயிலகம் சென்னைங்கிற கண்டென்ட் வச்சுருக்கேன். இப்போ டூ லோயர் கேஸாக கொடுத்தா டூ லோயர் கேஸாக மாற்றுது. ஆனால் மாற்றினாலும் எஸ் ஒன் எதை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, பழசை தான் பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுதான் ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள் அப்படிங்கிறது. இதே மாதிரி நான் அப்பர் கேஸாக மாற்றினாலும் அப்பர் கேஸாக மாறி எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் அதை நான் ஏதாவது ஒரு நேமில் சேவ் பண்ணுனா தான், இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இடத்துல ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்வல்ஸ் டூ எஸ் டாட் டூ லோயர் கேஸ் அப்படின்னு நான் மாற்றினா தான் எஸ் டூங்கிறது இப்போ போய் அதை ரெஃபர் பண்ணும். இப்போ நான் எஸ் டூ என்னங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்த்தேன்னா, எஸ் டூ வந்து எனக்கு கிளியராக பயிலகம் சென்னைன்னு எல்லாமே லோயர் கேஸாக கிடைக்கும். அப்போ இப்படி மாறுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் இஸ் இம்யூட்டபிள்ங்கிறதுனால இந்த இடத்துல மாறாது. இது புரிஞ்சிருந்தா போதும். சரி, அப்போ அடுத்து என்னங்கிறது பார்ப்போம். அப்போ ஸ்ட்ரிங் இஸ் இப்போதைக்கு நமக்கு இது ரெண்டும் தேவையில்லை, அதனால் எடுத்து விட்டுறேன். அப்போ லோயர் கேஸ் பார்த்த மாதிரியே சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ் டாட் டூ அப்பர் கேஸ் அப்படின்னு கொடுக்கலாம். அப்பர் கேஸ்னு கொடுத்தா எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டராகவே நமக்கு மாற்றி கொடுத்துரும். இப்படி ஒரு மெத்தட் பார்த்துக்கிட்டோமா. இதே மாதிரி இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் இதோட சேர்ந்து இப்போ அடுத்து ஒன்று பார்க்கறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரிங்கில் வந்து லென்த்னு ஒரு மெத்தட் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துக்கிடுறேன். இப்போ இதோட லென்த் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கிடுறேன். லென்த் வந்து 19, ஏன்னா முன்னாடி ஒரு ஸ்பேஸ், பின்னாடி ஒரு ஸ்பேஸ். உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ் பிரிண்ட் ஆனதே தெரிஞ்சிருக்கும், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது. சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அப்போ ஸ்ட்ரிப்புங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஸ்ட்ரிப் பண்ணிடும். எங்கே ஸ்ட்ரிப் பண்ணிடும், முன்னாடியும் பின்னாடியும், அதாவது லீடிங் அண்ட் ட்ரெய்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பயிலகம் சென்னைக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறீங்க, பின்னாடி ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறீங்கன்னா அது ரெண்டையும், இது இந்த இந்த ஸ்பேஸையும், இந்த பின்னாடி இருக்கிற இந்த ஸ்பேஸையும், முன்னாடி இருக்கிற இந்த ஸ்பேஸையும் இது வந்து ஸ்ட்ரிப் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதுதான் ஸ்ட்ரிப் அப்படிங்கிற மெத்தடு பண்ணுற வேலை. இப்போ வந்து ஸ்ட்ரிப் பண்ணினதுக்கு அப்புறமா அவுட்புட்டை பாருங்கள். இந்த ஸ்பேஸ் போயிருக்கா? இப்போ நமக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ் வந்து இந்த இடத்துல இல்லையா, பின்னாடியும் ஸ்பேஸ் இல்லையா? இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், சென்னை வரைக்கும் தானே செலக்ட் ஆகுது. இதை இங்கே செலக்ட் பண்ணுறேன், அதுக்கு அடுத்து ஒரு லைன் செலக்ட் ஆகுதா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த ஸ்ட்ரிப் எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். இதை இன்னும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்ட்ரிங் எஸ் டூ ஈக்குவல்ஸ் டூ எஸ் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்துட்டு, இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என் எஸ் டூ டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். எஸ் டூ டாட் லென்த் அப்படிங்கிறது 17 முன்னாடியும் பின்னாடியும் குறைச்சிருச்சு. சரி, அப்போ ஸ்ட்ரிப்னு ஒரு மெத்தட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி வேற ஒரு மெத்தட் இருக்கு, ட்ரிம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் நம்ம பார்க்கலாம்.
ட்ரிம் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. ட்ரிம்மும் ஸ்ட்ரிப்பும் ஒரே வேலையை தான் செய்யும். அதுவும் ஸ்ட்ரிப் பண்ணுறது முன்னாடி பின்னாடி கிளியர் பண்ணுற மாதிரி ட்ரிம்மும் முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிறத ட்ரிம் பண்ணி கொடுத்துரும். லீடிங் அண்ட் ட்ரெய்லிங் ஒயிட் ஸ்பேசஸ் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இதோட இதுலேயே பார்த்தீங்கன்னா வித் ஆல் லீடிங் அண்ட் ட்ரெய்லிங் ஸ்பேசஸ் ரிமூவ்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, முன்னாடி பின்னாடி இருக்கிற ஸ்பேஸை தான் ரிமூவ் பண்ணுமே தவிர நடுவில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணாது. நடுவில் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும்னா நீங்கள் நம்ம ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்போம், அதில் ரீப்ளேஸ் ஆல் கொடுத்து டபுள் ஸ்லாஷ் எஸ் ப்ளஸ் இல்லை டபுள் ஸ்லாஷ் எஸ் ஸ்மால் எஸ் அப்படி கொடுத்து ரீப்ளேஸ் பண்ணாதான் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து ரிமூவ் ஆகும். அது ரிஜெக்ட்ஸ் பேட்டர்ன் வீடியோஸ் இருக்கு, நம்ம அதில் பார்த்துருப்போம். அப்போ ட்ரிம்முக்கும் ஸ்ட்ரிப்புக்கும் என்னங்க வித்தியாசம், ஏங்க ரெண்டு வேலை ரெண்டும் ஒரே வேலையை தான் செய்யுதுன்னா ரெண்டு மெத்தட் எதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் எடுத்து வச்சிருக்கிறேன் பாருங்க. இது ஓப்பன் ஜேடிகேல எதனால இதை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது, எப்போ இதை கொண்டு வந்திருக்கிறாங்க, இப்படி ஒரு பக்கை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க, எப்போ கொண்டு வந்திருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் bugs.openjdk. ஒருவேளை நீங்கள் டெஸ்டிங் படிக்கிறீங்க அப்படின்னா பக்கெல்லாம் எப்படி ரைஸ் பண்ணுறது, பக்கில் வந்து இது வந்து பக் ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவாங்க, என்ன டைப், அதோட ப்ரையாரிட்டி என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, என்ன வெர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ என்ன வெர்ஷனில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜாவா 11 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜாவா கோரில் எந்த சப் காம்பனன்ட் java.lang-ல கொண்டு வந்திருக்காங்க, இதோட ரிஸ்க் வந்து மினிமல் ரிஸ்க் தான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஸ்கோப் ஸ்டாண்டர்ட் எடிஷன் அதாவது என்டர்பிரைஸ் எடிஷனில் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கிறாங்க, மூணு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ட்ரிங் ட்ரிம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வந்து யூனிகோட். நீங்கள் யூனிகோட்னா என்ன அப்படிங்கிறத தனியாக பிறகு போய் தேடி பார்த்துக்கோங்க. ஆஸ்கி கோட் மாதிரி யூனிகோட் அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் யூனிவர்சல் கோடாக எல்லா மொழிகள்னு நான் சொல்கிறது தமிழ் இங்கிலீஷ் ஃப்ரெஞ்ச் ஜெர்மன் இந்த மாதிரி மனிதர்கள் பேசும் மொழிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றதுக்காக யூனிகோட் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்காக தான் வந்து இந்த ஸ்ட்ரிப் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கிறோம். முன்னாடி இருக்கிற ட்ரிம் வந்து யூஸ் ஆகும், ஆனால் அது எப்போ யூஸ் ஆகும்னா காமன்லி ரெஃபர் டு ஆஸ்கி ஆர் ஐஎஸ்ஓ கண்ட்ரோல் கேரக்டர்ஸ். ஆஸ்கி கேரக்டர்ஸ் ஐஎஸ்ஓ கண்ட்ரோல்ஸ்க்கு இந்த ட்ரிம் யூஸ் ஆகுது. ஆனால் இப்போ வந்து யூனிகோடையும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நமக்கு ட்ரிம் மெத்தட் வேணும், அதுக்காக தான் நம்ம வந்து ஸ்ட்ரிப் மெத்தடை கொண்டு வரோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரிப் மெத்தடோடு சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறேன். எஸ் டாட் ஸ்ட்ரிப் அப்படின்னு கொடுத்து எனக்கு ஸ்ட்ரிப் லீடிங் அப்படின்னு நான் கொடுத்துட்டா போதும். இப்போ ஸ்ட்ரிப் லீடிங்னு கொடுத்துட்டேன்னா முன்னாடி இருக்கிற லீடிங் ஸ்பேஸை மட்டும் கட் பண்ணி விட்டுரும், அதான் ஸ்ட்ரிப் லீடிங். முன்னாடி மட்டும் கட் பண்ணி விட்டுரும். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணேன்னா பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் வந்து அப்படியே தான் இருக்கும். இதே இது நான் system.out.println எஸ் டாட் ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ரிட்டர்ன்ஸ் ஸ்ட்ரிங் ஹூஸ் வேல்யூ வித் ஆல் ட்ரெய்லிங் ஒயிட் ஸ்பேஸ் ரிமூவ், பின்னாடி இருக்கிற ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடும். அப்போ முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் இருக்கும். இப்போ பாருங்கள், மொதல் இதில் சென்னைங்கிறது எவ்வளோ தூரம் வந்திருக்கு, இங்கே வரைக்கும் வந்திருக்கேன், அப்போ முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் மூவ் ஆயிருக்கு. அடுத்ததில் முன்னாடி இருக்கிற ஸ்பேஸ் இருக்கு, பின்னாடி இருக்கிற ஸ்பேஸ் மட்டும் போயிருக்கு. நான் இப்போ இது ரெண்டையும் செலக்ட் பண்ணாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், இதில் பின்னாடி ஸ்பேஸ் இருக்கு, இதில் முன்னாடி ஸ்பேஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ ஸ்ட்ரிப் லீடிங் என்ன பண்ணும், ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் என்ன பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஸ்ட்ரிப் என்ன பண்ணும், ஸ்ட்ரிப் லீடிங் என்ன பண்ணும், ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங் என்ன பண்ணும், இது மூணுமே யூனிகோட் கேரக்டர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஜாவாவில் ஜாவா 11 இருந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணலாம், இதே மாதிரி இன்னொன்று கொண்டு வந்திருக்காங்க ஜாவாவில் ரிப்பீட் அப்படின்னு ஒரு மெத்தட் கொண்டு வந்திருக்காங்க. இது இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது, ஜாவா 11 தான் ரிப்பீட் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரிப்பீட் என்ன பண்ணுவோம்னா நீங்கள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து ஸ்ட்ரிப் அந்த ரிப்பீட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்துட்டு நான் 3 கொடுத்துட்டேன்னா இதோட அவுட்புட் பாருங்கள், பைலகம் சென்னை, பைலகம் சென்னை, பைலகம் சென்னை, முன்னாடி பின்னாடி ஒரு ஒரு ஸ்பேஸ், முன்னாடி பின்னாடி ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு, அதனால் நமக்கு இப்படி வருது. இது புரியுதா? அப்போ ரிப்பீட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படிங்கிறது தெரியுதா? இதே மாதிரி வேற என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா இன்டென்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்டென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இன்டென்ட்னாலே நமக்கு தெரியும், ஸ்பேஸ் கொடுக்கறது தான் வந்து இன்டென்ட். இப்போ நான் இன்டென்ட்டுன்னு கொடுத்து சும்மா ஒரு 20 அப்படின்னு கொடுக்குறேன், என்ன நடக்குதுங்கிறத பாருங்க, அதை வச்சு நீங்களே புரிஞ்சுக்கலாம். புரியுதா? கடைசியா என்ன கிடைச்சிருக்கு, 20 ஸ்பேஸ் விட்டு எனக்கு பைலகம் சென்னை அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ இன்டென்ட் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியுதா? இது எல்லாம் தான் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி எப்படிலாம் மேனிப்புலேட், அதாவது எப்படி எப்படிலாம் மாற்றலாம் அப்படிங்கிறது. கடைசியாக என்ன பார்க்கலாம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படிங்க கேரக்டர் அரைவாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கேரக்டர் அரைவாக மாற்றிட்டு நம்ம வேணும்னா அதை கேரக்டர் அரைவாக ஸ்டோர் பண்ணி ஒரு ஃபார் லூப்பில் போட்டு பிரிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி கேரக்டர் அரைவாகவே மாற்றினா கேரக்டர் அரை தானே ஸ்ட்ரிங், அதனால் எந்த சேஞ்சுமே இருக்காது. இவ்வளோதான். அப்போது 2 லோயர் கேஸ் பார்த்துருக்குறோம், 2 அப்பர் கேஸ் பார்த்துருக்குறோம், லென்த் பார்த்துருக்குறோம், ஸ்ட்ரிப் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிப் லீடிங், ஸ்ட்ரிப் ட்ரெய்லிங், ரிப்பீட், இன்டென்ட், 2 கேர் அரே.
இன்னும் கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்குது, அதையும் அடுத்தடுத்து பார்ப்போம்.